மாப்பிள்ள. ஆ மாமா வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மாமா. இந்த பயிர்லாம் ஏன் இப்படி கருகி போயிருக்குது? அது மாமா மருந்து அடிக்கணும். அடிச்சு விடவனியான உங்களுக்கு தெரியாதா? ஆள் கிடைக்க மாட்டேன்றாங்களே. ஓ அது வேறையா? யார் இவரு? கேமராலாம் வச்சிருக்காரு. இவரு நம்ம கோபால் இருக்க அப்படியில அவரோட ஃப்ரெண்டா இவரு. ஓ சரி சரி சரி. இந்த யூடியூப்ல வீடியோலாம் வந்து விவசாயிகளை பத்தி எடுத்து போடுறாரா அவரு? அருமை அருமை. நான் ஒரு நாலு வார்த்தை பேசிட்டேன், நீங்களும் ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லி வைங்களே. அதுக்கு என்ன பேசிட்டா போகுது? வாங்க உட்காருங்க. வாங்க வாங்க. வாங்க வீட்டு பக்கம் போய் உட்காந்துக்கலாம். இல்ல சார், இங்கே லொகேஷன் நல்லா இருக்கு சார், இங்கேயே வச்சு ஷூட் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கு. இந்தாங்க கொடுங்க. என்ன பேசணும்? விவசாயிகளின் வாழ்க்கையை பத்தி சொல்லுங்க சார். விவசாயிகளை பத்தியா? ஆமா. ரோலிங் சார். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் அப்படின்னு சொல்லி விவசாயத்தையும் விவசாயம் பண்ணுறவங்களையும் ரொம்ப சிறப்பு பண்ண நாடுங்க நம்ம நாடு. நீ காலத்தில் இளைஞர்கள் எல்லாம் விவசாயத்துக்கு வரணும், எல்லாரும் இந்த தொழிலை கையில் எடுத்து பண்ணணும் அப்படிலாம் சொல்கிறதுக்கு தான் எனக்கும் ஆசைங்க. ஆனால் இங்கே நிலமையே வேறைங்க. வேற எதுவும் வேலை பண்ண வக்கீல் இல்லாமல் தான் நாங்கள் விவசாயம் பண்ணுறோம்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. இயற்கையை நம்பி விவசாயம் பண்ண எங்களை இயற்கையும் கைவிட்டுருச்சுங்க. நாங்கள் ஏதோ நம்பிட்டு இருக்க இந்த அரசாங்கமும் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை கைவிட்டுருக்குது. விவசாயத்துக்கு தண்ணி கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தோட கடமைங்க. அது என்னமோ எங்களுக்கு தானமாக கொடுக்குற மாதிரி இனாமாக கொடுக்குற மாதிரி நினச்சிக்கிறாங்க ஆட்சியில் இருக்கிறவங்க. ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் ஏன் சினிமா நடிகர்கள்லாம் விவசாயம் வாழ்க விவசாயி போட்டிருக்கன்னு சொல்லிட்டு சினிமாலெலாம் பேசுவாங்க. ஆனால் அவங்க வீட்டு குழந்தைங்கள்கிட்ட போய் அரிசி எங்கேருந்து வருதுன்னு கேட்டால், அட அண்ணாச்சி கடையிலேருந்து வருதுப்பா, இல்லை டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேருந்து வருதுப்பான்னு தான் சொல்லுவாங்க. அந்தளவுக்கு தான் நம்ம வந்து விவசாயத்தை பற்றி குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். விவசாயினாலே கடனை கட்ட மாட்டான் அப்படிங்கிற மனநிலை தான் பேங்க்கில் எங்களுக்கு லோனே கொடுக்குறாங்க. நாங்கள் என்னமோ கடனை வாங்கிட்டு வேறு நாட்டுக்கு ஓடி போகிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. ரெண்டு மாதம் தவணை கட்ட முடியாட்டுனா டிராக்டர் தூக்கிட்டு போகிறாங்க, எங்களை அடித்து போட்டுட்டு. கார் விற்கலையா, கார் கம்பெனிக்காரன் உற்பத்தி நிறுத்திடுறான் கம்பெனியை மூடிடுறான். பைக் விற்கலையா, பைக் கம்பெனிக்காரன் உற்பத்தி நிறுத்திடுறான் கம்பெனியை மூடிடுறான். எங்கள் பொருளுக்கான உற்பத்தி வேலை கிடைக்கலனாலும் என்றைக்கும் நாங்கள் விவசாயத்தை நிறுத்தது இல்லைங்க. ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா? எனக்கு 33 வயசாச்சு, எங்கள் அண்ணனுக்கு 38 வயசாச்சு. ரெண்டு பேரும் பட்டதாரிங்க தான். நாங்கள் விவசாயம் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக எங்களுக்கு பொண்ணு கூட கொடுக்க மாட்டேன்றாங்க. இதுதாங்க யதார்த்தம் மாப்பிள்ள. நீங்கள் சொல்கிறதா மாப்பிள்ள கரெக்டு. நான் கூட வீடியோவுக்காக பெருமையாக பேசிட்டேன், ஆனால் அது தப்பு. கண்டிப்பாக வந்து விவசாயம் கொஞ்ச நாள் நீங்கள் சொல்கிற மாதிரி அழிஞ்சே போயிடும் மாப்பிள்ள. விவசாயம் அழியாது மாமா. நம்மளை மாதிரி சின்ன சின்ன விவசாயிங்கள்லாம் விவசாயத்தை விட்டு வெளில போயிடுவோம். பெரிய பெரிய கம்பெனிக்காரன் வந்து பண்ணுவான் விவசாயம், அவன் வைப்பான் பாருங்கள் விவசாய பொருளுக்கு விலை. அப்போ புரியுமாம்மா மக்களுக்கு நம்மோட அருமை.